தமிழக ஆளுநர் இன்றைக்கு டெல்லி சென்றிருக்கிறார். டெல்லி சென்ற ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு பிரதமரை சந்தித்திருக்கிறார். பிரதமரிடத்திலாவது உங்கள் அனுமதியை பெற்றாவது, ஏனென்றால் உங்களை இயக்குவது அவர்கள்தான். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இப்படி தீர்ப்பு தந்திருக்கிறார். தமிழக அமைச்சரவை இப்படி முடிவெடுத்திருக்கிறது. இந்த அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு நாம் இதை செய்யவில்லை என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு மீது தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் இருக்கிற மாண்பும் மரியாதையும் காற்றில் பறந்துவிடும். அதெல்லாம் நான் விடுதலை செய்வதற்கு உத்தரவிடுகிறேன் என்கிற அந்த அனுமதியை பெற்றாவது தயவு செய்து விடுதலை செய்வதற்கு உத்தரவிடுங்கள் என்ற வேண்டுகோளை முன்வைத்து இதை ஒரு மக்கள் பரப்புரையாக, ஒரு மக்கள் பிரச்சாரமாக எடுத்துச் செல்வதற்கு தான் எமது கட்சியினுடைய தோழர்கள் ஏழ்வரும் இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இது இன்று தொடர் உண்ணாவிரதத்துக்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வாழ் உரிமை கட்சியின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கு முறையீடு செய்ய இருக்கிறோம். தொடர் உண்ணாவிரதத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி அனுமதியை பெற்று சட்டம் ஒழுங்குக்கோ பொதுமக்களுக்கோ ஏனைய யாருக்கும் காவல்துறைக்கோ எந்தவித தொந்தரவும் இல்லாமல் ஏழ்வரை விடுதலை செய்கின்ற வரையில் எங்கள் அறப்போராட்டங்கள், உண்ணாவிரத போராட்டங்கள் தொடரும், தொடரும், தொடரும். விடாமுயற்சியோடு தொடர்ந்து ஏழுவர் விடுதலைக்காக களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற அற்புதம் அம்மாள் அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தற்போது இங்கு தொடங்கி வைக்கியிருக்கிறார்கள். ஆக எங்களுடைய நோக்கம் என்பது தமிழக அரசுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற நோக்கம் அல்ல. தமிழக காவல்துறைக்கு பிரச்சனை கொடுப்பது எங்கள் நோக்கம் அல்ல. தமிழக காவல்துறை எங்களை இந்த இடத்தில், நீங்கள் கடந்த முறை நாங்கள் பேரறிவாளர் விடுதலைக்கு ஆர்ப்பாட்டம் செய்த போது நீங்கள் 100 பேர் வர வேண்டும் என்று நாங்கள் உத்தரவிட்டிருந்தோம், நீங்கள் 3000க்கு மேற்பட்டவர்களை அழைத்து வந்து பொதுமக்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தி விட்டீர்கள், அதனால் உங்களுக்கு அனுமதி தர முடியாது என்று மறுத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, என் மீது 3 பிரிவுகளின் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதுபோல திரு வைகோ அவர்கள் ஒருங்கிணைத்து ஆளுநர் மாளிகை முன்பு நடத்தப்பட்ட அந்த போராட்டத்திலும் வைகோ உள்ளிட்ட என் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் தமிழக முதலமைச்சர் அவர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களால் நீங்கள் இருக்கின்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, தமிழக சட்டமன்றம், தமிழக அமைச்சரவை எடுத்த ஒரு முடிவை இன்றைக்கு தமிழக ஆளுநர் நடைமுறைப்படுத்த மறுக்கிறார். அவர் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு ஜனநாயக போராட்டங்களை முறையாக காவல்துறையை அணுகி நாங்கள் அனுமதி கேட்கின்ற போது அனுமதி மறுப்பதும், அல்லது நேரடியாக நாங்கள் சில உறுதிமொழிகளை தந்த பிறகு அனுமதி கொடுப்பதும், அதற்கும் பிறகு பொதுமக்களுக்கு இடைஞ்சல் செய்ததாகவும் பதாகைகள் வைத்ததாகவும் எங்கள் மீது பொய் வழக்கு போட உத்தரவிடுகின்றீர்களே காவல்துறைக்கு, முதலமைச்சர் அவர்களே நீங்கள் மனச்சாட்சியோடு நடந்து கொள்ளுங்கள். பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழுவரை விடுதலை செய்வதற்கு நீங்கள் சட்டமன்றத்தில் மாண்புக்கு மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் இயற்றிய தீர்மானத்தின் படி உங்கள் ஆட்சி நடக்கிறதா, அவர் எடுத்த கொள்கை முடிவின் பிரகாரம் உங்கள் ஆட்சி நடக்கிறதா, அல்லது உங்கள் அமைச்சரவையில் நீங்கள் எடுத்த அந்த முடிவு எடுத்து கவர்னருக்கு அனுப்பியது வெறும் நாடகமா என்று நான் கேள்வி எழுப்புகிறேன். காரணம், உங்கள் கட்சியை சார்ந்த மூவர் தருமபுரி பேருந்து எரிப்பு வழக்கில் அவர்களை இந்த பிரிவின் 161 பயன்படுத்தி விடுதலை செய்ய சொல்லுகின்ற அதிகாரம் இருக்கிற தமிழக முதலமைச்சர், தமிழக அரசு ஏன் அதே அதிகாரத்தை இன்றைக்கு தூக்கி குப்பையில் போட்டிருக்கிற கவர்னரிடத்திலே நேரடியாக சந்தித்து நீங்கள் வலியுறுத்தி அவர்களை விடுதலை செய்வதற்கான முயற்சியிலே ஏன் எடுக்கவில்லை? ஏன் உங்கள் சட்ட அமைச்சரோ இல்லை சட்டத்துறை செயலாளரோ ஏன் இதை குறித்து நீங்கள் வாய் திறக்க மறுக்கின்றீர்கள்? ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்து நீங்கள் போய் படுத்துக்கொண்டால் போதுமா?